வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நம் சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் சசி ஜெகதீசன். இன்றைக்கு வந்து சிக்கன் பவுடாவோட வந்திருக்கிறேன். இந்த சிக்கன் பவுடா எப்படி செய்யலாம்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் 500 கிராம் சிக்கன் தசை எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான உப்பு, மற்றது வந்து 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது வந்து 1/2 டீஸ்பூன் மிளகு சீரகத்தூள், மற்றது வந்து 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்களுக்கு தேவையான உரப்புக்கு ஏற்ற மாதிரி போடலாம். மற்றது 1 டீஸ்பூன் மல்லித்தூள், மற்றது வந்து 3 டீஸ்பூன் கடலை மாவு போட்டிருக்கிறேன், மற்றது 1 டீஸ்பூன் இஞ்சி உள்ளி, மற்றது வந்து 1/2 டீஸ்பூன் எலுமிச்சம்பழம் புளி, மற்றது வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் ஆயிலும் போட்டிருக்கிறேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே போட்டிருக்கிறேன். இனி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நெல்லை எல்லாமே ஒன்றோட ஒன்று கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு 1-10 நிமிஷம் நாங்கள் வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாமே நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை 1-10 நிமிஷம் நாங்கள் வச்சா போதும். 10 நிமிஷம் வச்சுட்டு எடுத்து பொரிக்கலாம். இது இப்போ நான் 10 நிமிஷம் வச்சுட்டு எடுத்துட்டேன். இனி எப்படி பொரிக்கிறேன்னு பார்க்கலாம். இது வந்து நான் ஆயில் சூடான பிறகு நீங்கள் வந்து அதை ஒன்றொண்டாக எடுத்து எண்ணெயில் போட்டால் ஓகே. ஒன்றொண்டாக போட்டு இதை பொரிச்செடுப்போம். இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், 1-10 நிமிஷம் ஆகும்னு. இது அது மட்டும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, வடிவாக கிளர் விடுவோம். ஒருக்காலும் இந்த சிக்கன் பவுடர் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செய்து பாருங்க. நான் எப்படி வருதுன்னு இப்போ காட்டுறேன். கொஞ்சம் நல்லா வேகணும். நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வேகிட்டது பாருங்கள். நான் எடுக்கிறேன். இது 1-10 நிமிஷம் வேகி இருக்கும். வேகின அப்புறம் நான் எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் ஒருக்கா எடுத்துட்டேன். நான் வச்சுக்கிற மிச்சத்தையும் ஒன்றொண்டாக எடுத்து போட்டு பொரிக்கிறேன். அப்படியே போடக்கூடாது, சேர்த்து ஒன்றொண்டாக பிரித்து போட்டு நாங்கள் நல்லா வேக வச்செடுக்கணும். பார்த்தீங்களா இதுவும் போகிட்டது பாருங்க. சூப்பரான சிக்கன் பகோடா. இது நாங்கள் வந்து ரைஸோடையும் சாப்பிடலாம், இல்லைன்னா தனியாக சோஸோடையும் சாப்பிடலாம். நல்ல சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இது செய்கிறதும் ஈஸி தான். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பொரிக்கிறது தான். நிறைய டைம் எடுக்காது இது செய்கிறதுக்கு. நீங்களும் கண்டிப்பாக இது செய்து பாருங்க. பார்த்தீங்கன்னா சூப்பரான சிக்கன் பகோடா ரெடி ஆகிட்டுது. இதை வந்து சோஸோடையும் சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க எப்படி நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நான் இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.